வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறக்கூடிய தகவல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, நாம் எந்த திசையில் தலை வைத்து தூங்கினால் என்னென்ன நடக்கும், அதனால என்னென்ன நன்மைகள் தீமைகள்லாம் நடக்கும்ன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மனிதனுக்கு தூக்கம் மிகவும் முக்கியமானது. ஒருவர் நல்ல நிம்மதியான தூக்கத்தை மேற்கொண்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக உறங்கும் அறை அமைதியாகவும் வெளிச்சமின்றியும் இருக்க வேண்டியது அவசியம். எப்படி மனிதனுக்கு தூக்கம் அவசியமோ அதே போல் எந்த திசையில் தலை வைத்து தூங்கிறோம், எந்த திசையில் தூங்குவது நல்லது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு 7 முதல் 8 மணி நேரம் தூக்கம் மிகவும் அவசியம். இதனால் எந்த ஒரு வேலையிலும் கவனத்தை செலுத்த முடிவதோடு மூளையின் செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். தற்போதைய காலத்தில் மூளைக்கு அதிக அளவு வேலை கொடுக்க வேண்டியது இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் டென்ஷன் மனிதர்களை பதைக்கிறது. இதற்கு ஒரே தீர்வு நிம்மதியான தூக்கம் தான். சோ இத பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து சராசரியாக 7 முதல் 8 மணி நேரம் தூக்கங்கிறது அவசியம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி தூங்கினாதான் எந்த ஒரு வேலையிலும் கவனத்தையும் செலுத்த முடியும், மூளையின் செயல்பாடும் சிறப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஒவ்வொரு மனிதர்களும் குறைஞ்சபட்சம் 7 முதல் 8 மணி நேரம் அவசியம் தூங்க வேண்டும். அப்படின்னாதான் டென்ஷன் போன்ற மன அழுத்தங்கள்ல இருந்து நம்ம வந்து விடுபட முடியும். வடக்கு திசை. வடக்கு திசையில் தலை வைத்து தூங்குவது நல்லதல்ல என கருதப்படுகிறது. ஒருவர் வடக்கு திசையில் தலை வைத்து தெற்கு திசையில் கால்களை நீட்டி தூங்கினால் அதன் விளைவாக உடலின் ஆரோக்கியத்தை பாதிக்கப்பட்டு உடல்நல பிரச்சனைகள் சந்திக்கக்கூடும். குறிப்பாக வடக்கு திசையில் தலை வைத்து தூங்கினால் ஆரோக்கியம் மோசமாவதோடு செல்வம், வேலை, குடும்ப நிம்மதி போன்றவை பாழாகும் என நம்பப்படுகிறது. சோ அதே நேரத்தில் நம்ம வடக்கு திசையில் தலை வைத்து தூங்கினா நம்மளோட உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதோடு பல்வேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும். ஏன் வடக்கு கூடாது? ஸோ எதனால வடக்கு திசையை தூங்கக்கூடாதுன்றத பார்ப்போம். பூமியின் வடக்கு திசையில் நேர் மின்னோட்டமும் தெற்கு திசையில் எதிர் மின்னோட்டமும் உள்ளது. அதே போல் மனித உடலில் தலையில் நேர் மின்னோட்டமும் கால் எதிர் மின்னோட்டம் கொண்டது. எப்போதும் எதிரெதிர் துருவங்கள் தான் இருக்கும். ஒரே துருவங்களில் படுக்கும் போது மின்னோட்டங்களுக்கிடையே இடையூறு ஏற்பட்டு உடலின் ஆற்றல் பாதிக்கப்பட்டு ஆரோக்கிய பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். இதுல பார்த்தீங்கன்னா, பூமியோட வடக்கு திசை நேர்மட்டமும் தெற்கு திசையில் எதிர் மின்னோட்டமும் உள்ளது. அதே போலதான் மனிதனோட உடலும் தலையில வந்து நேர் மின்னோட்டமும் கால்களில் எதிர் மின்னோட்டமும் கொண்டது. எப்போது எதிர் எதிர் துருவங்கள் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி துருவங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வடக்கு திசையில படுக்கும் போது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறையவே சந்திக்கக்கூடும், ஆரோக்கியம் வந்து பாலாகும். சோ அதனால பாத்தீங்கன்னா வடக்கு திசையில வந்து தூங்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. தெற்கு திசை. இந்த திசை மிகவும் சிறப்பான திசையாக கருதப்படுகிறது. ஒருவர் தெற்கு திசையிலே தலை வைத்து வடக்கு திசையை நோக்கி கால்களை நீட்டி தூங்கினால் புகழ் செல்வம், வெற்றி போன்றவை தேடி வருவதோடு மன அமைதியும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. தெற்கு திசை பாத்தீங்கன்னா மிகவும் சிறப்பான திசையாக கருதப்படுது. தெற்கு திசையில தலை வச்சு படுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புகழ் செல்வம் மற்றும் வெற்றியெல்லாம் புகழ் செல்வம் மற்றும் மன அமைதி, உடல் ஆரோக்கியம் போன்றவையெல்லாம் பெறக்கூடும். இதனால பாத்தீங்கன்னா தெற்கு திசையை வந்து சிறப்பான திசையா சொல்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா தெற்கு திசையை வந்து தலை வைத்து தூங்குவது மிகவும் நல்லது என்று வாஸ்து சாஸ்திரமே கூறுகிறது. கிழக்கு திசை. கிழக்கு திசையை தலை வைத்து தூங்குவது மிகவும் நல்லது என நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த திசையில் தலை வைத்து தூங்கும் போது இந்த திசையில் இருந்து வரும் நேர்மறை ஆற்றல்கள் உடலுக்கு அனைத்து வகையான நேர்மறை ஆற்றல்களையும் வழங்கும். முக்கியமாக இந்த திசையில் தூங்கினால் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெறுவதோடு எப்போதும் ஆற்றலும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். சோ கிழக்கு திசையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த திசை வந்து தலை வீசி தூங்குறது மிகவும் நல்லது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அது ஏன் பாத்தீங்கன்னா, உடலுக்கு அனைத்து வகையான நேர்மறை ஆற்றல்களையும் வழங்கும். அதே நேரத்தில் நிம்மதியான தூக்கமும் பெறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உடலுக்கு ஆற்றலும் சுறுசுறுப்பு ஏற்படுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கிழக்கு திசையில் தலை வைத்து படிப்பது மிக மிக நல்லது. குழந்தைகளுக்கு சிறந்த திசை. கிழக்கு திசையில் படிக்கும் குழந்தைகள், இளைஞர்கள் தூங்குவது மிகவும் நல்லது. ஏனெனில் இந்த திசையில் தலை வைத்து தூங்கும் போது நினைவாற்றல் அதிகரிப்பதோடு படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த முடியும். கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள் கிழக்கு திசையில் தலை வைத்து தூங்கினால் அவர்களின் மூளை தூக்கத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும். ஸோ கிழக்கு திசைன்றது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மிக சிறந்த திசைன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை தான்.
சோ அந்த திசையில வந்து அதாவது படிக்கும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள்லாம் அந்த திசையில தூங்கும்போது பாத்தீங்கன்னா படிப்புல வந்து முழு கவனத்தோட முழு கவனம் வந்து செலுத்துவாங்க. அதே நேரத்துல கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள் இந்த கணக்கு திசையில தலை வச்சு தூங்கினா அவருடைய மூளை தூக்கத்துல கூட சிறப்பாக செயல்படுற மாதிரி சொல்றாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிழக்கு திசையை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் மாணவர்களுக்கு மிகவும் ஆரோக்கியமான திசை என்னன்னு பாத்தீங்கன்னா அது கிழக்கு திசை. மேற்கு திசை மற்றொரு சிறப்பான திசைதான் மேற்கு. இந்த திசையில் தலை வைத்து தூங்கினால் ஒவ்வொரு நாளும் வாழ்வில் ஒரு மாற்றத்தை காணக்கூடும். மேலும் இந்த திசையில் தலை வைத்து தூங்குபவர்கள் பணக்காரர்களாகவும் பேர் புகழுடன் வாழ்வதற்கு வாய்ப்பும் அதிகரிக்கும். எனவே தூங்கும் போது முதலில் சிறந்த திசையாக கருதப்படுகிறது கிழக்கு, தெற்கு, பின்புதான் மேற்கு. வடக்கு திசையில் மட்டும் எக்காரணம் கொண்டும் தலை வைத்து படுக்காதீர்கள். சோ அடுத்த திசை என்னன்னு பாத்தீங்கன்னா மேற்கு திசை. மேற்கு திசை வந்து பாத்தீங்கன்னா மேற்கு திசையில தலை வைத்து தூங்குபவர்கள் பணக்காரர்களாகவும் பேர் புகழோட வாழ்வதற்கு வாய்ப்பு அதிகரிக்கின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிழக்கு, தெற்கு, மேற்கு இந்த திசை பூரா நல்ல திசைன்ற மாதிரி சொல்றாங்க. வடக்கு திசையை மட்டும் நம்ம வந்து தலை வைத்து தூங்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. வடக்கு திசையில தலை வைத்து தூங்கினா உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். அதே நேரத்துல குடும்பத்துல பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். சோ மத்தபடி பாத்தீங்கன்னா எந்த திசைனாலும் படுக்கலாம். வடக்கை தவிர்த்து எந்த திசையில வேணா வந்து நம்ம வந்து தலை வைத்து தூங்கலான்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது போன்ற வீடியோக்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.